பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம், அடையார் ஆனந்த பவன் உணர்வோடு கலந்த சுவை. விட்னஸ் ஃபர்ஸ்ட் அவர் அன்ன வாட்டர் குலு அட் பிஜேபி மரன் கிங்டம் சென்னை ஃப்ரம் 24 செப்டம்பர் டில் 9 அக்டோபர். இது ஒரு டேங்குங்க, மழை வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே அது நிறைய நிரம்பி வழிஞ்சு அது ஊறி 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 ஊத்தி அப்படியே உடஞ்சின்னு வருதுங்க. இது இது தனியா, இது ஒரு வீடு, அது உள்ள ரெண்டு வீடு. இதுல ரெண்டு பேர் தவறாங்களா? நாலு பேர் இருக்காங்க இதுலயுமா? இதுல ஒரு பிளாஸ்டிக் போட்டு அப்படியே கோடி மூட்டை மாதிரி கட்டின்னு படுத்துக்கோ, அரை தூக்கம். எந்த நேரம் இது எங்க மேல ஊந்து சாவ போறோம்னே தெரியல. பில்டிங் ஊறி சொட்டு 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 ஊத்தி இவ்வளவு தண்ணி நிக்கும். எங்க குளிக்கிறீங்க? அதுவும் ஆம்பளை பசங்க இருக்காங்க, ஆம்பளைங்கிறாங்க, வயசு பொண்ணுங்க வேற இருக்கு இது உள்ளோ, அவங்களெல்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே குளிக்கிறோம். ஆனால் நைட்டில் பாத்ரூம், டூ பாத்ரூம் இது மாதிரி விஷயங்கள்லாம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. போக முடியாது, போக முடியாது, காலையில் தான். அதுவும் லாக் பண்ணிவிடுவாங்க. அதுவும் அடிக்கடிக்கு நாங்கள் மீடியாவில் பேசுறதுனால அதுவும் எங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக, ப்ரெஷர் எதுவும். கம்பியெல்லாம் தெரிய அமைச்சிருக்கு, ஆடு தெரிய அமைச்சிருந்தா அதான் சார், அப்படியே உலக மாதிரி இருக்குது, வாரி வாரி கூட்டியில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகிறது கூட வசதி இருக்காது. இப்போ வீடு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்குன்னு பாத்ரூம்லாம் இருக்கும்ல, எங்கள் பசங்களாம் இப்போ நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகலாம், வரலாம், அழகாக வீட்டில் வந்து நிம்மதியாக படுக்கலாம். இப்போ எங்களை எம்எல்ஏ வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வீடு கொடுக்குறாங்க. ஒரு பயோமெட்ரிக் எடுக்கின்ற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு அரசும் ஒரு முடிவு செய்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வீடுன்னு கடிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளும் சொந்த வீடு குடியேற போறோம். 30 வருஷம் 55 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்போ நாங்க சொந்த வீட்டுக்கு போக போறோம். இப்போ நிம்மதியா இருப்போம் நாங்க சொந்த வீட்டுல போய். தனல்காரங்க வந்தாங்க, எனக்கு அதிகமா எங்களை வந்து எல்லாத்துலயும் வெளியிட ஆரம்பிச்சாங்க, நாங்க இருக்க இடத்த காமிச்சாங்க. எங்க தலைமுறையும் நல்லா நன்றி சொல்லும், இந்த சேனல்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும். மீடியா மூலியமா தமிழக முதல்வர் கிட்ட பேசி எங்களுக்காக நிறைய ஸ்டெப்புங்க எடுத்தாங்க. இந்த மீடியா மாதிரி அநேக பிரதர்ஸுங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. பிகினஸ் அந்த சகோதரிக்கு நம் மக்களிடையே சார்பாக இந்த அரசாங்கம் அதை பார்த்து நடவடிக்கை எடுத்தது மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். போன வாரம் மழை பெஞ்சுது, அசோக மரம் அப்படியே ஊந்துருச்சு வெள்ளியானே, அந்த மரம் ஊந்து அவர் எடுத்துட்டார். ஆஹா, அதையும் போய் என் மக்கள் வந்து பொம்பளைக்கு போய் சத்தம் போடுச்சு, எங்க பில்டிங் இடிஞ்சு உழுற மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க, நாங்கள் செத்தாதான் இதை மாற்று இடம் கொடுப்பீங்களா? ஒரு ஜே ஜூனியர் இன்ஜினியராக இருக்கிற ஒரு பெருக்கத்துக்கு நாங்களே சார், காவா அடிச்சுனாலும் சரி, கரண்ட்டு போனாலும் சரி, எது பண்ணாலும் நாங்கள் தான் எடுத்துக்கிறது. அரசாங்கம் எங்களை இது வரல துப்புரவு பணியோ மின்சார பணியோ, காவா பொது காவா வந்து தண்ணி வந்து இது மாதிரிலாம் இவ்வளோ தண்ணி வந்துடும் சார், ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு அப்படியே கோடி மூட்டை மாதிரி கட்டின்னு படுத்துக்கோ, அரை தூக்கம். ஒரு தூக்க கொசு பாம்பு பல இடையூறு, எந்த நேரம் இது எங்கள் மேலே ஊந்து சாவ போகிறோம்னே தெரில. அந்த கண்டிஷனில் இந்த கட்டடம் இருக்கு, போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க, அதில் எப்படி வாழறதுன்னு பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணுற இதுவும் பார்த்துங்க, உள்ளே போங்க, அப்படியே போங்க, செப்பல் போட்டுன்னு போமா. அவங்க பாத்ரூம் அந்த பாத்திரம்லாம் கழுவுறதெல்லாம் பார்த்துங்க. அந்த மழை பெஞ்சதுன்னா இவ்வளோ தண்ணி இங்கே நிற்கும். ஆமாம் சார், அந்த இந்த பில்டிங் ஊறி சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஊத்தி இவ்வளவு தண்ணி நிக்கும். மூணு குடும்பம், எங்களது ஒரு குடும்பம், இவங்களது ஒரு குடும்பம், எங்க மாமியாரது ஒரு குடும்பம் இருக்கு, மூணு குடும்பம் இது உள்ளதா இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் மாச சம்பளம் தான், யாருக்கும் டெய்லியும் வருமானமும் கிடையாது. அவங்க உங்களுக்கு என்ன வேணுமா? எங்க வீட்டுக்கார, வீட்டுக்காரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. எந்த நேரத்துல எப்படி இடிஞ்சு உயமோன்றது ஒரு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க குளிக்கிறீங்க? எல்லாம் இங்க தான் சார் குளிக்கிறோம், எல்லாம் இதுல தான் குளிக்கிறது, எல்லாமே இங்க தான், அதுல தான் எல்லாமே. இதுதான் 8 குடும்பமும் அது உள்ள தான் குடிக்கிறோம். அதுவும் ஆம்பளை பசங்க இருக்காங்க, ஆம்பளைங்கிறாங்க, வயசு பொண்ணுங்க வேற இருக்கு இது உள்ளோ, அவங்களெல்லாம் வெளியே நிக்க வச்சுட்டு தான் நாங்க உள்ளே குளிக்கிறோம். ஓ, குளிக்கும் போது வெளியே போறோம். வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ளே ரெடிஸா உள்ள குளிக்கிறோம். அப்படி அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால குளிக்க முடியாது. எல்லாம் வயசு பசங்க வர இருக்காங்க. இது உள்ள வந்து மொத்தம் 8 வீடு. இதுல ஒருத்தர் இருக்காராம், இதுல ஒருத்தர் இருக்காங்க, தங்குறாங்களா? ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க. இதுல வந்து மாமியார் மருமக, இதுல ரெண்டு பேர் தங்குறாங்களா? 4 பேர் இருக்காங்க இதுலயேமா? இதுல ரெண்டு பேரும் படுக்க. இதுல சத்யான்றவங்க இருக்காங்க, அவங்க மருமக, அவங்க பையன்.
மண்டலம் அந்த இதுன்னு சொல்லி லாக் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு ஒவ்வொரு ஆண் பிள்ளைங்களும் கேட்டால் தான் தெரியும், பெண் பிள்ளைங்களை கேட்டால் தான். அதுக்கு மேலே செல்ஃபோன்ற விஷயம் கிடையாது சொல்கிறேன். ஏன்னா முதலெல்லாம் ஒரு ஃபோனுனால் வெறிய பட்டன் ஃபோன் இருந்ததுனால அப்போ இருந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து கேமரான்னு நிறைய இருக்குது, அதில் வந்து யார் அவங்கள செல்ஃபி எடுத்துறாங்களா, எதிர்க்க நிற்கிற பிள்ளைங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்களான்னு தெரியல. இதோ நீங்கள் எடுத்தீங்க இந்த ரூமை, இப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து நிற்பாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியாது. இப்போ இதில் டோர் இருந்ததுனால ஆயிடுச்சு, எங்களுக்கு உள்ள டோர் எல்லாம் கிடையாது. அப்படி டோர் இல்லாத இடத்துல ஒரே இடத்துல 4-8 குடும்பம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வெளியே போகணும் நாங்கள் சொல்ல முடியுமா அடுத்த குடும்பத்துக்கு? கம்பிலாம் தெரியாம ஆடு தெரியாமிச்சிட்டு இருந்தோம். அதான் சார், அப்படியே உழற மாதிரி இருக்குது, ஊந்துருக்குது, வாரி வாரி குட்டியில் தான் இருக்கிறோம். இது இது தனியாக, இது ஒரு வீடு, அது உள்ள ரெண்டு வீடு. இப்போ சுத்தம் பண்ணி இது பண்ணால் போகலாம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களா? தினியம்புரம் சொல்லிட்டேன், தினியம்புரம் இது மாதிரி மீடியாவில் கொடுத்துட்டேன். கொடுத்தது வந்து அதை சுத்தம் பண்ணனா வந்து ஜெய் வந்து இது பண்ண மாட்டேன்றாரு, அப்செட் பண்ண மாட்டேன்றாரு, அதை சுத்தம் பண்ண மாட்டேன்றாரு, உள்ளர பெருக்கிறதுக்கே ஆள் போட மாட்டேன்றாரு. இது மாதிரி நாங்கள் யாருனா சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து பெருக்குவாங்க, மற்றது அப்படியே விட்டுருவாங்க. மாநகராட்சி சம்மந்தப்பட்டவங்க யாரும் வரது இல்லை சார், வந்து இந்த கட்டடம் இந்த மக்கள் எப்படி வச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க. ரவ நிம்மதியாக ஒரு நாள் உறக்கம் இல்லை. இப்போ பருவமழை தொடங்கிடுச்சு, இங்கே பெய்யலை, அங்கே பக்கம் பேஞ்சிருக்கு. அந்த மழைக்கு பேஞ்சுன்னா ரெண்டே நாளில் இந்த கட்டிடம் இடிந்து அப்படியே அமைங்கிடும், மக்கள் எல்லாம் இறந்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து முதல்ல வரும்போது 67 குடும்பத்தோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பம் பெருசாகும் போது அவங்களுக்கான ஸ்பேஸ் நிறைய பத்தலை அப்படிங்கிறதுனால அவங்களே அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து கார்ட்போர்ட் அடித்து சின்ன சின்ன வீடு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு 100 சதுரடி கீழே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவே வந்து பண்ணிட்டாங்க. அதோட இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே உங்ககிட்ட நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஊடகத்தோட வேலைங்கிறது முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், கண்டிப்பாக நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது அரசாங்கம் பார்வை கொண்டு போய் சேர்க்குறோம். எண்டாவதுலேயே இது வந்து நம்ம கையில் கிடையாது, அது அவங்க கையில் தான் இருக்குது. பட் எங்களோட வேலை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறது, அந்த வேலை கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் இதை வலியுறுத்தி சொல்லுவோம். எம்எல்ஏக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் இதை சொல்லியே இது வீடியோ காட்டியே இதுக்கு நீங்கள் என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டையும் கேட்போம். நிச்சயமாக அதுக்கான உரிய அதிகாரிகளை நம்ம அதை கொண்டு போய் சேர்ப்போம், அதில் உறுதியாக நம்ம பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது அதுதான். எங்களுக்கு வேறு என்ன ஆறுதல் உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தைகளும் இல்லை. டைலட்டி எங்களுக்கு நைட்டில் இல்லை, திடீர்னு ஒரு வயிற்றை கழுக்குச்சுன்னா நாங்கள் நான் வயசானுவோம், நான் எங்கன்னா கூட உக்காந்துடுவேன். வயசு பிள்ளைங்க எங்கே போவோம், எங்கே வரோம், அதை கொஞ்சம் யோசிக்கணும் அரசாங்கம். நான் குளிக்க வசதி இல்லை, ஒரு ரூமில் 4 குடும்பம் இருக்கிறோம், அதில் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களும் இருக்குது, வயசானவங்களும்ங்கிறாங்க, சின்ன சிறுசு கல்யாணம் கட்டினவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? வெளியே போனால் தான் 10 ரூபா கிடைக்கும், அந்த 10 ரூபா வந்தால் தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும். இது ஒரு டேங்குங்க, மழை வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே அது நிறைய நிரம்பி வழிஞ்சு அது ஊறி 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 ஊற்றிக்கணும், அப்படியே உடஞ்சின்னு வருதுங்க. எந்த நேரத்தில் நாங்கள் விழுந்து எங்கள் தலை ஊழமோ இல்லை பிள்ளைங்கள்லாம் சாவாங்களோ, அப்படியே படிக்கட்டெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுது. நாங்களும் பல இடத்துல போய் ரிப்போர்ட் கொடுத்தோம், எவ்வளவோ நாங்கள் போராட்டம், எங்கள் மனை இறங்கி எங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் நடத்துதோட எங்களுக்கு ஒரு வீடு ஒரு கூடாரத்தை கொடுத்தா எங்களுக்கு நிம்மதியாக போயிருந்துருவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மக்களை சந்திச்சிருக்கீங்க, அந்த வீடு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த ஹோம் ஃபார் ஹோம்லெஸ் கண்ணப்பர் திடல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் ஒரு கோரிக்கையை தேர்தல் நேரத்தில் வச்சாங்க. அதன் அடிப்படையில் நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு முடிச்சு வந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, மாண்புமிகு துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, மே மாதம் நாங்கள் பொறுப்பேற்றோம், 21 ஆகஸ்ட் மாதம் நான் இந்த இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன். உடனே அதுக்கு உண்டான லெட்டர் கரஸ்பாண்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அது வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த எனுமரேஷன் பயோமெட்ரிக் எடுக்க வேண்டிய பணி இப்போ ஏற்பட்டிருக்கு. இது வந்து இவங்களுக்கு அடுத்த கட்டமாக இவங்களுக்கு வீடு ஒதுக்கீடுபடுவதற்கு இவங்க தான் உறுதியானவர்கள் என்றதை இறுதிக்கட்ட உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது. இது கைரேகை, அவங்களுடைய விழித்திரை, பிறகு எல்லாவற்றையும் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை. இதுக்கு அடுத்த கட்டமாக அரசு வந்து இவர்களுக்கு எங்கே ஒதுக்கீடு செய்வது, எப்படிப்பட்ட முறையில் ஒதுக்கீடு செய்யணும் விஷயத்தை அரசாங்கம் முடிவு செய்து அறிவிக்கும். முதல் ஸ்டேஜ் வந்து இவங்களை கணக்கெடுத்தோம், வீடு இவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்தோம், டோரில் நம்பர்ஸ்லாம் போட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பயோமெட்ரிக் எடுத்திருக்கோம். மூணாவது ஸ்டெப்பு எங்கே அலோகேஷனுங்கிறத வந்து கார்பரேஷனும் ஸ்டம் கிளியரன்ஸ் போனோம், ரெண்டு பேரும் உட்காந்து
முடிவு பண்ணுவாங்க, அது அரசாங்கம் எங்களுக்கு தெரிவிக்கும். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 22 வருஷமா நாங்கள் ரோட்டில் தான் இருந்தோம். இப்போ எங்களை எம்எல்ஏ வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வீடு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஏரியா எம்எல்ஏ ஐயாவுக்கு, கவுன்சிலர் அம்மாவுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் இப்போ வருகின்ற பருவ மழை காலம், பில்டிங் வந்துடைய உறுதித்தன்மை சரியில்லை. மழை பெஞ்சாலும் பெய்யலாம், உறுதித்தன்மையெல்லாம் உடஞ்சிடும், உயிர் ஆபத்து நிறைய வரும். இன்றைக்கு பயோமெட்ரிக் பண்ணுறாரு எம்எல்ஏ சொல்லி நான் பல முறை இந்த 22 பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் இதை முன்னெடுத்து பல யூடியூப் சேனல்கள், வீடியோக்கள், பல பத்திரிகைகள் வாயிலாக அதை நான் மிகவும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டத்தின் விளைவாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் பார்வைக்கு சென்று இன்றைய தினத்திலே ஒரு பயோமெட்ரிக் எடுக்கின்ற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு அரசும் ஒரு முடிவு செய்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலைப்பாடு இதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய அடிப்படை துன்பங்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுகிறது. முதல் வாழ்வாதாரம் இல்லை. வாழ்வாதாரம் இல்லை என்றாலும் நாங்கள் தங்குவதற்கு போதிய இடவசதி இல்லை. இதை கண் பார்வைக்கு போய் இவ்வளவு தொழுகை ஏற்பாடு பண்ணுற சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு அரசுக்கு நான் மிகவும் என் மக்களின் சார்பாகவும் பொதுமக்களுடைய சார்பாக அனைவரின் சார்பாகவும் நான் மிகவும் வருகின்ற வரவேற்கிறேன். நீ என்று அந்த சேனல் அந்த தங்க என்னுடைய சகோதரி அவர்கள் விரிவாக அதை எடுத்து தமிழக முதல்வருடைய கண் பார்வைக்கு தெரிந்து இன்றைக்கு 2 பயோமெட்ரிக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த அளவுக்கு தமிழக அரசுடைய பல பார்க்கின்ற அளவுக்கு பிகினஸ் அந்த சகோதரிக்கு நம் மக்களிடையே சார்பாக இந்த அரசாங்கம் அதை பார்த்து நடவடிக்கை எடுத்து மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அக்கா, இப்போ வீடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 22 ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் வீடு வாசல் இல்லாமல், பசங்கள்லாம் வச்சுன்னு கூட. இப்போ எங்களுக்கு நான் ஆச்சு மாறும் வீடுன்னு ஒன்று கிடச்சிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படுகை இடம் மழை பெஞ்சால் சுத்தமாக படுகை இடம் இருக்காது. தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துடும், இடுப்பு வரைக்கும் வந்துடும். பாம்பு பல்லி நிறைய விசை பூச்சிங்கள்லாம் வரும். இதனால நிறைய நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிருக்காங்க வீட்டாண்ட. வீடு இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வயசுக்கு வந்த பொண்ணுலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வீடுன்னு கடிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் சொந்த வீடு குடியேற போகிறோம் அப்படின்ட்டு அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் ஆட்சி மாறிச்சு, அவங்க எதுவும் செய்யலை. இந்த ஆட்சி மாறவோ இப்போ ஒரு மூலியமாக எங்களுக்கு வீடு கிடைக்கும். எம்எல்ஏ கிட்ட நாங்கள் போய் பேசணும், ரொம்ப அவர்கிட்ட போய் போராட்டம் மாரி பண்ணோம். அவர் என்ன பண்ணார், நீங்கள் 2 போருங்க, நான் உங்களுக்கு சொந்தமாக வீடு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதுமாரி 1 எங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது அவரால் தான் நடக்குது, அவ்வளோ தான் நாங்கள் சொல்லுவோம். நான் வந்து 3 நாங்கள் வந்து சைடாம்ஸ் ரோட்டில் இருந்தோம். அப்படி இருக்கும்போது சாலை வாழும் மக்கள் நாங்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் மாற்று இடம் தரேன்னு சொல்லிட்டு இந்த ஹோம் பார் ஓம்புலன்ஸில் வந்து விட்டாங்க. 2 நாளில் தரேன் 3 நாளில் தரேன் 3 மாதத்தில் தரேன்னு சொன்னாங்க. 2002 நாங்கள் இது வரைக்கும் இந்த 22 அந்த ஒரே பில்டிங்கில் நாங்கள் இருக்கிறோம். பல சேனல்களை நாங்கள் வர வச்சோம். அவங்க மூலியமாக சேனல்காரங்க வந்தாங்க. எனக்கு அதிகமாக எங்களை வந்து எல்லாத்துலேயும் வெளியிட ஆரம்பித்தாங்க. நாங்கள் இருக்கிற இடமே அதிகாரிகளுக்கு தெரியாத இருந்துச்சு, வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் எந்த ஹோம் வரணும், எங்கே இருக்கிறீங்க, அந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு எங்களை கேள்வி கேட்டாங்க. எந்த ஆஃபீஸுக்கு போ அந்த ஆஃபீஸில் எங்களை கேள்வி கேட்டாங்க. ஆனால் சேனல்காரங்க எங்களை இந்த அளவுக்கு எங்களை பரபலம் பண்ணி விட்டு நாங்கள் இருக்கிற இடத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆஃபீஸரும் எங்களுக்கெல்லாம் வந்தாங்க. எம்எல்ஏ வந்தாங்க, குடிசை வாரிய ஆஃபீஸர்களை நாங்கள் போய் மனு கொடுத்தோம், அதிகாரிங்க தலைமை செயலகத்தில் கொடுத்தோம். அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் கொடுத்துனே வந்தோம். அதே போல் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்து டோர் நம்பர் போட்டு போனாங்க. அடுத்த நடவடிக்கை 2 இந்த நேரத்துக்கு என்ன பண்ணாங்க, இப்போ கன்றேகை கைரேகை எடுத்து அடுத்த ஸ்டெப்பு எப்போ கொடுக்குறாங்க வீடுன்னு தெரியாது, சீக்கிரமாக கொடுத்துருவேன்றாங்க. நாங்கள் இந்த 4 சர்வேல தான் கேட்டிருக்கோம் வீடு. எங்கள் தலைமுறையும் நல்லா நன்றி சொல்லும், இந்த சேனல்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும், எங்களுக்கு பரபரப்படுத்த சேனல்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் பாதிச்சிருக்கோம்னா, சின்ன கொட்டா கொட்டாவாக தாட்டு போட்டு ஒரு பில்டிங் உள்ள, இப்படி இருக்கிற பில்டிங் உள்ள சின்ன சின்ன கொட்டாவை போட்டு கட்டி நாங்கள் வாழ்கிறோம். தடுப்பு செவரு கிடையாது, தட்டுனா விழுந்துருவாங்க. ஒருத்தருக்காவது ஒருத்தர் பேசுனா கேட்கும். அதனாலே பல சண்டைங்க, பல பிரச்சனைங்க வெளியேந்து எல்லாருமே போதைக்காரங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்ப எங்களுக்கு பயம், வில்ல லாக் பண்ணி இருக்கவோ பயம். லாக் பண்ண ஒரு உதவிட்டா திறந்துடும்,
அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் நாங்கள். இப்போவும் அந்த கஷ்டத்தில் அங்கே பாத்ரூம் கிடையாது, பப்ளிக் பாத்ரூம் தான் இருக்குது. எந்த நேரமும் பப்ளிக் பாத்ரூம் இருக்க போகிறது, நைட்டு 10 மணிக்கு போய் சாத்துறாங்க. ஒரு இரவில் வந்து எங்களை வயிற்றே கலக்குதோ, இல்லை பாத்ரூம் பண்ணுமோ, வயசு பொண்ணுங்க பொண்ணால் எங்களை வெளியிட்டு வந்து உட்கார வச்சா நிறைய போதைக்கார பசங்க இருக்கிறாங்க. அதுக்கே நாங்கள் பயப்படுறோம், பிள்ளைங்களை இட்டு வர முடியல. ஒரு பேப்பர் போட்டு குழந்தைய உட்கார வச்சு எடுத்து போடுறோம், அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்காக நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு சீக்கிரமாக மாற்று இடம் கொடுத்து, நல்ல இந்த சுத்து வட்டாரத்தில் எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்கு நல்ல இடம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு கொடுத்தா நல்லது. 128 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் இருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு, நல்ல வேலை கிடைக்காம நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து மீடியா மூலமா எங்களுக்கு நிறைய போராட்ட, அவங்க மூலமா தமிழக முதல்வர்கிட்ட பேசி எங்களுக்காக நிறைய ஸ்டெப்புங்க எடுத்தாங்க. அந்த ஸ்டெப்புங்க மூலமா எங்களுக்கு இந்த எம்எல்ஏ அவங்களும் அவங்கக்கிட்ட போய் அவங்க கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க வந்து தமிழக முதல்வர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ராஜேஸ்வரி அக்கா மூலமா எங்களுக்கு இந்த ஏரியாவில் இது பண்ணாங்க. ஆனால் நாங்கள் 20 வருஷம் இருந்தோம். அந்த 20 வருஷத்தில் ரொம்ப போராட்டம், அதிகமாக பாதிக்கப்பட்டது படிக்கிற பிள்ளைங்களும் நாங்கள் லேடிஸ் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஏன்னா துணி மாத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த இடம் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழக முதல்வர் மூலமாக இந்த மீடியா மூலியமாகவும் எங்களுக்கு உதவி கிடைச்சதுன்னா, எங்களுக்கு அருகில் இருக்க ஏதாச்சும் ஓசங்குளம் இந்த மின்ட்டு இந்த சைடு எல்லாம் எங்களுக்கு இடம் கிடைச்சதுன்னா அரசாங்கத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்வோம். இந்த மீடியா மாதிரி அநேக பிரதர்ஸுங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஆனால் என் பேத்தி வர காலேஜ் ஃபஸ்ட்டு பிளாட் பட்டில் தான் வச்சுருந்தேன் நான். இப்போ நிம்மதியாக இருப்போம். நாங்கள் சொந்த வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வீடு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் மயில் காற்றுல ரவுடி கேடி எல்லாத்துக்குமே பயந்து வாழ்ந்தோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகிறது கூட வசதி இருக்காது. இப்போ வீடு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்குன்னு பாத்ரூம்லாம் இருக்கும்ல. எங்கள் பசங்களாம் இப்போ நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகலாம், வரலாம், அழகாக வீட்டில் வந்து நிம்மதியாக படுக்கலாம். இதுக்குமே இப்போ இந்த நிமிஷம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வீடு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 58 நம்ம கண்ணப்புத்திடல் பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சியால் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஷெல்டர் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 108 ஃபேமிலிஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி வச்சுன்னா, நம்ம நேரு ஸ்டேடியம் வந்து டெவலப் பண்ணும்போது அந்த ஏரியாவை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்த நடைபாதை குடிசைவாசிகள், அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து நம்ம மாநகராட்சி ஷெல்டரில் வந்து இடம் கொடுத்து இவ்வளோ நாளும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அங்கே வந்து இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அதனுடைய தொடர்பு கொண்டு அவங்களுடைய குடியிருப்புகளில் வந்து இவங்களை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதுக்கு முயற்சி எடுத்தாங்க. மற்றும் மாமன்ற உறுப்பினரும் இதுக்கு முயற்சி எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பயோமெட்ரிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு மேற்கொண்டோம். அந்த கணக்கெடுப்பில் வந்து 108 ஃபேமிலிஸ் இருக்கதாட்டு நம்ம கணக்கு எடுத்துருக்குறோம். இப்போ அவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி பயோமெட்ரிக் எடுத்துட்டு இதை குடிசை மாட்டு வாரியத்திற்கு நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆணையர் மூலம் மட்டும் நம்ம கடிதம் அனுப்பிடுவோம். அவங்க வந்து அங்கே அலாட்மெண்ட் குடியிருப்புகளுடைய பேலன்ஸ் இருக்கிறத பொறுத்து அவங்க மாட்டிடம் அளிக்கதாட்டு ஏற்கனவே எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பணிகள் இன்றைக்கி நடைபெற்றுட்டுருக்கு. அதை வந்து இன்றைக்கி அவங்க எலும்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆரம்பித்து வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த சுற்று வட்டார பகுதியிலேயே வேணுன்ற மாதிரி மக்களோட கோரிக்கை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குமா இல்லை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதே மாதிரி கொடுக்குறதா நம்ம சொல்லியிருக்காங்க. அதில் இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸில் எந்த டெனமெண்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி கொடுப்பாங்க. அது அலாட்மெண்ட் முழுதுமே வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்து மூலமாக தான் நடத்துகிறாங்க. இவங்களுடைய ரிக்வஸ்ட் என்னங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சிருவோம். பக்கத்துலேயே வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இது பயோமெட்ரிக் இன்றைக்கி நடக்குது சார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், எவ்வளோ கால அவகாசத்துக்குள்ளே இதெல்லாம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்? கால அவகாசம் இப்போ நம்ம எதுவும் தெரிவிக்க இயலாது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அரசாங்கம் வந்து கூவத்தை ஒட்டி இருக்கிறவங்கள, பக்கிங்ஹாம் கடலை ஒட்டி இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து மாற்றுறதாட்டு திட்டம் போட்டு பணிகள் நடந்துட்டுருக்குது. அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த இது எடுப்பாங்க. டைம் சொல்ல முடியாது. நம்ம ஆணையர் மூலம் மட்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம், அடையார் ஆனந்த பவன் உணர்வோடு கலந்த சுவை. விட்னஸ் ஃபர்ஸ்ட் அவர் அன்னவோட்டு குலு அட் பிஜேபி மரன் கிங்டம் சென்னை, ஃப்ரம் 24 செப்டம்பர் டில் 9 அக்டோபர்.